டீ கடை நடத்துறது கேவலம்னு யாருமே சொல்லலைங்க. முதல்ல அதை புரிஞ்சுங்க. தொழில் நேர்மையான தொழில் பண்ணுற யாரையுமே நம்ம கௌரவ குறைச்சலாக பார்க்கல. அவர் டீ கடையில் இருந்திருந்தாலும் அதை கேவலம்னு சொல்லலை. அவரை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா டீ கடையிலேருந்து வந்து என்ன பண்ணினார், படித்தவர்கள் வந்து நீங்கள் இந்த கடைக்கு போங்க, படித்தவன் நாம் வந்து டிகிரி முடியலைங்க, நான் இன்ஜினியரிங் முடிக்கலை, நான் மெடிக்கல் முடிக்கலை, நான் முடிச்சுட்டு டீ கடைக்கு வரலை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் திரைத்துறையில் ஒரு இடத்துல இருக்கேன், ஸோ நான் ஒரு தொழிலுக்கு வர்றேன். நீங்கள் படித்தவன் டீ கடைக்கு போ, பகடா போட போ அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு தேசத்தின் பிரதமர் சொல்லக்கூடாதுன்னு தான் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறோம். அதனால் தொழில் எதுவுமே கேவலம்னு சொல்லலை. படித்தவன் அந்த வேலைக்கு போ, நீங்கள் நிர்பந்திக்கக்கூடாது, அதை முடிவெடுக்கணும் அந்த வேலைக்கு போகிறது. புரியுதுங்களா? அது விருப்பம் உள்ளவங்க வர்றாங்க, அவ்வளோதான். நம்ம முதல்ல நான் கண்டனம் தெரிவிச்சிட்டேன், அது வந்து வருத்தத்துக்குரியதுன்னு நம்ம சொல்லியாச்சு நிறைய இடத்துல. இப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் ஐபிஎல் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பார்வை அந்த பக்கம் திரும்பியிருக்கு. ஐபிஎல் நடக்கும்போது யாருமே அதை பற்றி பேசலை. ஐபிஎல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக இப்போ எல்லோரும் திரும்புகிறாங்க. அது இன்றைக்கி ஆரம்பித்தது அந்த போராட்டம் எத்தனை நாளாக நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம முதல்லருந்தே அதை கண்டிக்கிறோம். ஒரு தேசத்தின் பெருமையை உலக அளவிற்கு சொன்னவர்களுக்கே இதுதான் நிலைமை அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம மற்றவங்களுக்கு என்ன நிலைமைன்றது கேள்விக்குறி தான். அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். போராடுகிற அந்த வீரர்களின் பக்கம் தான் எப்பயுமே நிற்போம். ஏன் வரக்கூடாது? வரணும். வெறுமன திரைப்படங்கள் பொழுதுபோக்குகளாக இருந்த காலகட்டம் என்பது வேறு, இன்றைக்கி அரசியல் சார்ந்த படங்கள் வர வேண்டியது அவசியமாக இருக்கு. அதனால் அந்த படங்களை வரவேற்கும். நன்றி. இதுதான் அரசியல் நாகரிகம். பண்பட்ட ஒரு அரசியலாக பார்க்குறேன். இப்படி தான் அரசியல் இருக்கணும். எதிரெதிர் கருத்துக்களாக எதிரெதிர் துருவங்களாக இருந்தால் கூட கருத்து சுதந்திரம் முடக்கப்படக்கூடாதுன்றதில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. வாழ்த்து தானே. நம்ம டீ கடையில் சமூக நீதி அரசியல் தாராளமாக பேசலாம். இல்லை, அது ஏமாற்றம் அளிக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். நான் அது ஏமாற்றத்துக்குரியது தான். கொடுத்த வாக்குறுதியை, தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றணும்னு நம்ம பல முறை சொல்லியாச்சு. இப்பவும் உங்க முன்னாடி சொல்றேன். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.